இந்த ஃப்ரான்ச்சைஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக நடத்திருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ச்சைஸ் இந்த நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு விருது விழா டெல்லியில் வந்து வருஷம் வருஷம் நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் ப்ரோக்ராம், 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் நடத்திருக்கும், ஒர்க் ஷாப்ஸு, கான்ஃபரன்சஸ் இந்த மாதிரி வந்து இந்தியாவிலேருந்து எல்லா பிராண்ட்ஸும் தென் ஃபாரின் பிராண்ட்ஸும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் வந்து ஒரு 500 பிராண்டை இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. தென் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது விசிட் பண்ணாங்க. இது ஒரு கிரேட் ஃபேர், பட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் ஃபேர் மாதிரி அத்தனை என்ன சொல்றது தொழில் முனைவோர் அந்த ஆர்வம் வந்து ஆர்வத்தோடு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க பார்க்காக வந்திருந்தாங்க. ஸோ செகண்ட் டே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு ஈவெண்ட் நடந்துச்சு, ஹோட்டல் லலித்தில் டெல்லியில் நடந்துச்சு இந்த அவார்டு. உங்களுக்கு இந்த அவார்டோட மெக்னிமஸ் பற்றி சொல்கிறது அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மீடியாங்கிற மாதிரி வந்து ஃப்ரான்ச்சைஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இதில் ஃப்ரான்ச்சைசிங்கில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டொமஸ்டிக் பிராண்டும் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்த எல்லா ஃபாரின் பிராண்டும் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிராண்ட்ஸு இது பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நாமினேஷன் பண்ணுவாங்க. ஒரு 3 மாதமாக அந்த நாமினேஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய நாமினேஷன் அந்த ஃபைலிங்கு, டாக்குமெண்டேஷனு, தென் வந்து நம்ம ட்ராக் ரெக்கார்ட்ஸு இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ப்ராசஸ் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஃபைனல் பொறுச்சு ஃபைனல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கக்கூடிய அவார்டு. இதில் வந்து நாங்கள் டோனிங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசர் ஆஃப் த இயர் அவார்டு எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா குறுகிய கால அந்த பீரியடில் அதிகமான அவுட்லெட், ஃபார் எக்ஸாம்பிள் டோனிங்கை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டோனிங்கை ஃப்ரான்ச்சைஸ் இருக்கணும் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நம்ம ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 250 அவுட்லெட் வந்து நம்ம வந்து இப்போது லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் அது இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் மட்டும் தான் மற்றவங்க வாங்குவாங்க. ஸோ அப்போது அந்த ஒரு 250 பேர் வந்து இந்த பிஸ்னஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போது அந்த பிராண்டு, அந்த டீமு, அப்புறம் அந்த சலூனும் அந்த பிஸ்னஸ் மாடலும் ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறத அடிப்படையில் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசர் ஆஃப் த இயர் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சலூன் கேட்டகரியில் வந்து சலூன் அண்ட் வெல்னஸ் கேட்டகரியில் வந்து நம்மளுக்கு வரும், பியூட்டி அண்ட் வெல்னஸ் கேட்டகரியில் வரும். உங்களுக்கு பியூட்டி அண்ட் வெல்னஸ் கேட்டகரியில் இந்தியாவில் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் 100 பிராண்ட் இருக்கும் இந்த சலூன் கேட்டகரிஸில். அப்போ அது போக ஃபாரின் பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் கான்டெஸ்ட் அவங்களும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் வந்து டோனி&Guy-க்கு வந்து இந்த அவார்டு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி வந்து ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2,500-3,000 பிராண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 பேர் இருப்பாங்க. 5 பேர் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிங் இல்லை 10 பேர் இருப்பாங்க ஃப்ரான்ச்சைசிங் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து கான்டெஸ்ட் பண்ண ஒரு நாமினேஷன் பண்ண ஒரு கேட்டகரிக்குள்ள ஃப்ரான்ச்சைஸ் ப்ரொஃபஷனல் ஆஃப் த இயர் 2019 சொல்லிட்டு எனக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு அவார்டு. அது சென்னையில் நாங்கள் ஒரு தமிழர்கள் டெல்லியில் போய் அந்த அவார்டு வாங்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம உங்ககிட்ட பகிர்ந்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம். இதுக்கு ஏற்பாடு பண்ண என்னை புஷ் பண்ண சுந்தரன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா வந்து இந்த ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ராஸ் வேர்ல்டில் ஸ்லோ டவுன் சொல்கிறாங்க, ரெசிஷன் சொல்கிறாங்க, டவுன் டவுன் சொல்கிறாங்க, லே ஆஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்காங்க, வேலை போயிருமோ இல்லை வந்து பிஸ்னஸ் போயிருக்கிறோமோ. இப்போ ரீட்டைலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த டெல்லியில் இந்த எக்ஸ்போவில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா வந்து எனக்கே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா மக்கள் இது இந்த பற்றி பேசிட்டு இருக்காங்க, பிஸ்னஸில் என்ன ஆகுமோன்னு பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு 50,000 பேர் வந்து
பிஸ்னஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 லட்சம் ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. 50,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் ஃபேர் நம்ம ஒரு எக்ஸிபிஷன் போட போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர் வந்து அதை பே பண்ணி உள்ள வந்து அட்டன் அவங்க வந்து என்ட்ரி ஃபீ இருக்கிறது. என்ட்ரி ஃபீ பே பண்ணி வந்து அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் போய் ஒரு 2 டேஸ் அவங்களோட ரிக்ரூட் பண்ணி அதில் எது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க எவலுவேட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்கும்போது வந்து ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வருவாங்க அண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் பிராண்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்களால் சென்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ வந்து நிறைய வேலை போகுது போயிடக்குள்ளே நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் ஒருத்தர் இருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி பாருங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து டைவர்சிஃபை பண்ணலாம் இல்லை மேனுஃபேக்சரிங்லேருந்து கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் டேக்கிங் இல்லையா, நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு இல்லை வந்து ஒரு சேவ் பண்ண மணியை வந்து பத்திரமா வைக்காமல் போய் ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதே ஒரு ரிஸ்கான ஜாப். அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு ஒரு வேர்ல்ட் லெவலில் அது சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுல ஆரம்பிக்கிறாங்க பாருங்க 99% 95% வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஓனாக ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் நான் வந்து போய் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து போய் ஒரு நான் பிரேயரில் ஒரு சலூன் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதுல 95% பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா 6 மந்த்ஸ்க்குள்ளே ஆயிடுது அப்படின்னு. பட் வேர்ல்ட் லெவலில் ரிசர்ச் பண்ணதில் வந்து 99% 95% பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிங்கில் இருக்குது. ஸோ ஃப்ரான்ச்சைசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மேஜிக்கோ ஒரு பெரிய ஒரு புரியாத விஷயம் ஒன்று கிடையாது. ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கும் போது அவங்க நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். கம்பெனி அவங்க பண்ணிச்சுன்னா அவங்களே ஓன் பிரான்ச் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்க கடன் வாங்கலாம் இல்லை ஷேர் இது பண்ணிட்டு இல்லைங்களா அவங்க தேக்கன் கோ ஃபார் ஃபண்டிங் அண்ட் தேக்கன் ஓப்பன் மோர் ஸ்டோர்ஸ். பட் ஃப்ரான்ச்சைசிங்கில் என்ன பியூட்டி அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நான் ஒரு பிராண்ட் ஓன் பண்ணுறேன், அந்த பிராண்டு அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் எனக்கு 100% ஷேர் எங்கிட்ட இருக்கு, நான் ஷேர் யாருக்கும் கொடுக்காம என் பிராண்டை மட்டும் தான் கொடுக்குறேன், என்னோட பிஸ்னஸ் நோ ஹோவை வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் சப்போர்ட் கொடுக்குறேன் அவ்வளோதான். பட் தே ஆர் இன்வெஸ்டிங் அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு ராயல்டி எவ்ரி மந்த், அவங்க ஒரு 10 லட்சம் ரூபா சம்பாதிச்சாங்கன்னா ஒரு 10% எங்களுக்கு வருது. ஸோ பிராண்ட் எங்கிட்ட தான் இருக்குது, என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, அந்த கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஷேர் கண்ட்ரோலும் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ் டூப்ளிகேட்டிங் தி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த மட்டும் தான் ஃப்ரான்ச்சைசிங் பண்ணணும், நாங்களும் நிறைய பிராண்டட் பிராண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம். சலூன் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல், நாங்களே ஒரு 25 ஓன் அவுட்லெட் வச்சுருக்கோம். பட் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 79 அவுட்லெட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசிங் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ஒரு நுழைய வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது அருமையான ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் எந்த பிராண்டா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிராண்ட் எடுத்து ப்ராக்டிஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம், பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு தென் பணத்தை கொஞ்சம் இது பண்ணிட்டு தென் தங்களுடைய ட்ரீமை வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் போடுறது ஒரு என்ன சொல்றதுங்க கால்குலேட்டட் ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ரிஸ்க் எடுக்கிறது ஆண்டர்ப்ரனர்ஷிப்பே ரிஸ்க் டேக்கிங் தான். ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கிறது கால்குலேட்டட் ரிஸ்க் டேக்கிங், நீங்கள் பார்க்க முடியும். பட் யூ ஆல்ரெடி நோ தட் த பிஸ்னஸ் மாடல் இஸ் லைக் பர்ஃபார்மிங் வெல். ஸோ ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் வந்து எப்பவுமே வேற வேற இப்போ யூஸ் டூ லைக் ப்ரொமோட் திஸ் இவாஞ்சலிஸ்ட் மாதிரி வந்து ஐ ஆல்வேஸ் ப்ரொமோட் திஸ் பிகாஸ் எங்களுக்கு என்ன சொல்றது இது ஒரு சேரிட்டி மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா வி கிரியேட் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் வி கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் நோ லைக் வி பியூட்டிஃபை பீப்புள் இல்லைங்களா. இங்கே வந்து எல்லாம் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அழகான ஹேர் ஸ்டைலு ஹேர் ஸ்டைலும் கலர்ஃபுல்லான ஹேரும் இல்லை வந்து நல்லா க்ளோயிங் ஸ்கின்னு இதெல்லாம் இல்லை நல்ல ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல மேக்கப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது அத்தனை ஜாய் இருக்கு. ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆல்சோ வி ஆர் பியூட்டிஃபைங் பீப்புள்.